So in today's class we see for plus 2 Vaniga Kanidam business math and statistics exercise 2.1 exercise 2.1 la we see question number 1 in the root of 3x plus 5 dx. For this you are using the formula x power n dx equal to integral x power n dx equal to x power n plus 1 by n plus 1. இந்த ஃபார்முலா பேசிக்காக இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பட் இங்கே வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பி டைப்பில் இருக்கிறதுனால இது வந்து பேசிக்கான ஃபார்முலா. ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படிங்கிறப்போ யூ ஆர் யூஸிங் த ஃபார்முலா இன்டகிரல் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி. இங்கே ஜஸ்ட்டு வெறும் எக்ஸ் அப்படின்னு இருந்தது, இன்டகிரல் எக்ஸ் அப்படின்னு இருந்தால் யூ ஆர் யூஸிங் திஸ் ஃபார்முலா. இந்த மாதிரி ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படிங்கிற டைப்பில் இருந்தால் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் முன்னாடி அந்த ஏ அப்படிங்கிறது வரும். இந்த எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வந்து எழுதுகிறேன். ஸோ திஸ் இஸ் பேசிக் ஃபார்முலா. இப்போ இந்த நம்ம கொஸ்டினில் இங்கே ஏ அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, த்ரீ அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இன்டகிரல் இந்த ரூட்டை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 3x ப்ளஸ் ஃபைவ் ஹோல் பவர் ஆஃப் டிஎக்ஸ். ரூட் அப்படின்னா நம்ம ஆஃப் அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம். ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ்னால் என்ன, ரூட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் ஆஃப். அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணினா இதனுடைய ஆன்சர் என்ன வரும், ஏஎக்ஸ் ப்ளஸ் பி 3x ப்ளஸ் ஃபைவ் ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன் பை ஏவோட வேல்யூ 3. ஸோ 3 ப்ராக்கெட் n ப்ளஸ் ஒன் சரியா, இது அப்படியே ஏஎக்ஸ் ப்ளஸ் பி தென் ஏ ப்ராக்கெட் n ப்ளஸ் ஒன் தென் ஆஃப் இது ஆஃபையும் ஒன்னையும் ஆட் பண்ணினா 3.5 இல்லையா. ஸோ 3/2. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் யூ ஆர் ரைட்டிங் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் ஃபைவ் 3/2. அதே மாதிரி இங்கேயும் 3/2. இது அப்படியே ரெசிப்ரோக்கில் எழுதிக்க அடுத்த ஸ்டெப்பில் இங்கே ப்ளஸ் சி அப்படிங்கிறத மறக்காமல் எழுதிக்க. ஸோ 3x ப்ளஸ் ஃபைவ் 3/2 இங்கே 3 3 9/2 9/2 அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணினா இங்கே 2/9. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ நவ் கொஸ்டின் நம்பர் 2. இது வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணினா ஏ ஸ்கொயர் அப்படின்னா 9 எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab 2a தென் பி அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்குது, 4/x ஸ்கொயர் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் 4/x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ். ஸோ இதில் ஈக்குவல் டு இன்டகிரல் 9 ஸ்கொயர் பண்ணால் 81 எக்ஸ் பவர் 4 மைனஸ் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும் இல்லையா. ஸோ இதை நீ மல்டிப்ளை பண்ணிக்க 8 72 தென் ப்ளஸ் 16/x4 டிஎக்ஸ். ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் படி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab இது ஏ இது பி, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்கொயர்டு கேன்சல் ஆயிரும் தென் பி ஸ்கொயரோட ஆன்சர் வந்து இங்கே எழுதிட்டோம். இப்போ இது எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ யூ ஆர் யூஸிங் த ஃபார்முலா இன்டகிரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி. அப்போ இன் திஸ் வே யூ ஆர் ரைட்டிங் 81 எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். பிகினிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி எழுது, பட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சம் செய்கிறப்போ டைரெக்டாக 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். மைனஸ் 72x தென் பிகாஸ் இன்டெக்ரலாக உள்ளே வந்து 1 இருக்குதுன்னு அர்த்தம், இதனுடைய இன்டெக்ரேஷன் வந்து எக்ஸ் தென் இங்கே 16 இது கூட நியூமரேட்டில் கொண்டு வந்துக்க. அப்போ எக்ஸ் பவர் மைனஸ் 4 ப்ளஸ் 1 மைனஸ் 4 ப்ளஸ் 1. எதனால் மைனஸ் 4 எழுதுகிறோம்,
இங்கே டினாமினேட்டரில் ப்ளஸ் 4 இருக்குது. ஸோ நியூமரேட்டர் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 4 ப்ளஸ் 1 லாஸ்ட்டாக இந்த சி அப்படிங்கிறத நம்ம சேர்த்திக்கணும். ஸோ ஈக்குவல்ட்டு 81 எக்ஸ் பவர் 5/5 மைனஸ் 72x ப்ளஸ் 16 எக்ஸ் பவர் மைனஸ் 3/-3. ஸோ ஈக்குவல்ட்டு 81/5 எக்ஸ் பவர் 5 மைனஸ் 72x மைனஸ் 16/3. இதை திரும்ப டினாமினேட்டர் கொண்டு வந்துரு. ஸோ இங்கே வந்து இது டினாமினேட்டர் கொண்டு வரப்போ மைனஸ் 3 அப்படிங்கிறது ப்ளஸ் 3 அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். ஆன்சர் அதோட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ 81/x^5 மைனஸ் 72x மைனஸ் 16/3x³ ப்ளஸ் 3. ஸோ இந்த ஆன்சர் வந்து கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து கொஸ்டின் நம்பர் 3 வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.